ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கே மிட்டாலால் ஜுவல்லர்ஸ் பெரம்பூர்லேருந்து என்ன கலெக்ஷன் தெரியுமா பார்க்க போகிறோம். அழகழகான கோல்டு பேங்கல் கலெக்ஷன், காப்பு கலெக்ஷன், தாலி மொகப் செயின் கலெக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள். நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ஷாப்பில் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறப்போ கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் காட்டுறேன். ஒரு சிலதுக்கு நான் வெயிட்டும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் தான் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லேடிஸ் வேர் காப்பு கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம், 11 கிராம் இந்த மாதிரி வெயிட்டில் வருது. இவங்க கிட்ட 6 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க கஸ்டமைஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு கை வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கான சைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கி. ஸோ நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காப்புலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குல்ல, டெய்லி வேருக்கு தாராளமாக போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிக் பேங்கல் கலெக்ஷன் தான். ஆன்டிக் பேங்கல்ஸ் அப்படின்றப்போ ரொம்ப பேரோட ஆசைங்க. நார்மல் எல்லோ கோல்டு பேங்கல் கூட நம்ம கொஞ்சம் லைட் வெயிட்டில் வாங்கிடுவோம், பட் இந்த மாதிரி ஆன்டிக் பேங்கல்லாம் சரியான கிராண்டாக இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் நல்லா நமக்கு ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுலாம் பீகாக் பேட்டர்னில் ஸ்க்ரூ டைப்பில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்னும் ஸ்க்ரூ டைப் தான், ஃப்ளவர் பேட்டர்னில் வந்திருக்கு. தேர்ட் ஒனில் இருக்கிறது பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காப்பு டைப்பில் வந்திருக்கு தேர்ட் ஒனில் இருக்கிறது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டியிருக்கேன். எதுக்குமே நான் வந்து வெயிட் டீட்டெயில்டாக சொல்லலைங்க, பிகாஸ் அன்றைக்கி சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. லாஸ்ட்டாக நான் ஷூட் பண்ண வீடியோ இந்த பேங்கிள் வீடியோ தான். ஸோ ஜஸ்ட் டிசைன் மட்டுமாச்சும் நம்ம காட்டிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டிக் பேங்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆன்டிக் இருக்குது, அடுத்து பிளாக் ஆன்டிக் இருக்குது, அண்ட் எல்லோ ஆன்டிக். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இதிலே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஃபினிஷில் கேட்குறீங்களோ அதே ஃபினிஷில் கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ப்ரிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி பாருங்களேன், லக்ஷ்மி, பீகாக், இந்த மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னல் இருக்கும். ஒன்று ஒன்றும் போடுறப்போ ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் ராணிக்கள்லாம் வேர் பண்ண நகனே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமோ நிறைய பேரை இந்த ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஈர்த்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணுன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஹரிபரியில் எடுத்த வீடியோ இது, என்னால் எதுவுமே டீட்டெயில்டாக போட முடியல. கண்டிப்பாக இந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு கலெக்ஷனும் டீட்டெயில்டாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டிக் ஃபினிஷ் இல்லாமல் எல்லோ கோல்டு ஃபினிஷ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்தே இங்கே வச்சுருக்கா. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், ஃப்ளவர் பேட்டர்னில் வந்திருக்கு, அடுத்து அழகாக அப்படியே கட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. நான் இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே நல்லா கிராண்டாக வரக்கூடிய பேங்கிள்ஸ் தாங்க. தாராளமாக நீங்கள் கல்யாண பொண்ணுக்கெலாம் எடுத்து கொடுக்கலாம். அண்ட் பேங்கிள்ஸ்லேயும் கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன சைஸில் கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுலாம் வந்து பாருங்கள், லக்ஷ்மி காசு வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குல்ல. ஸோ ஒவ்வொன்றுமே அப்படியே அச்சு மாறாமல் கிளியராக இருக்குது அந்த லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு வரதெல்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நான் ஈர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ ப்ராடான பேங்கிள்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மிக்சடாக வச்சுருக்காங்க, துபாய் பேட்டர்ன், அடுத்து இந்த ரோடியம் பாலிஷ் வச்சு வரக்கூடியது, ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடியது, எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடியது சொல்லிட்டு மிக்சடாக இருக்குது. பேங்கிள்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனாமல் ஒர்க் வச்சு வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனும் இல்லை எனாமலும் இல்லை, அந்த மிஷின் கட்டிங்கால் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான டிசைன்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்டில் கூட அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து எனாமல் ஒர்க் இருக்குது அண்ட் ப்ராடாக இருக்குது ஒவ்வொரு பேங்கிலுமே. இது வந்து பாருங்களேன், இந்த ஃபுட்பால் கட்டிங் பேங்கிள், அதாவது ஃபுட்பாலில் வந்து கட்டிங்ஸ் இதே மாதிரியே இருக்கும்ல, அதே போலயே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு அந்த ஷைனோட செம்மையாக இருக்குது. தங்க வளையல் வாங்கணுன்றது இன்ன வரைக்கும் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பெரிய ட்ரீமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடுவீங்க.
அண்ட் எனக்கும் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வெயிட் செப்பரேட்டாக சொல்லணுன்ட்டு தான் ஆசை. பட் அன்னைக்கு என்னோடய சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா வேஸ்டேஜ் செம்ம ரீசனபிளாக இருக்கும். 100 இயர்ஸாக இருக்குது இந்த கடை. உங்களுக்கு ரொம்ப பாரம்பரியமான கடை அண்ட் கைராசியான கடையும் கூட. ஸோ கே மிட்டாலால் ஜுவல்லர்ஸ் பெரம்பூருக்கு வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற தங்க நகையை நீங்கள் இங்கே ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. அன்றைக்கி நான் ஜஸ்ட் உங்களுக்கு 2 ட்ரேவோ 3 ட்ரேவோ தான் எடுத்து காட்டியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து மென்ஸ்க்கும் பிரேஸ்லெட் கலெக்ஷன் அவ்வளோ இருக்குது, விமென்ஸ்க்கும் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனாலேயே நான் டக்கு 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 டக்குன்னு எடுத்திருந்தேன். ஒரு 3-4 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக எடுக்கவே முடியல இயரிங் செக்ஷனில். சரி இயரிங் இப்போதைக்கே எடுக்க வேண்டாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பேங்கிள் செக்ஷனில் வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்மே வந்து செம ஒர்த்து தாங்க. ஸ்கீம் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஸ்கீம் பற்றி தான் வரப்போகுது. ஐ மீன் கே மிட்டாலால் ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டு பிரைடல் செட்லாம் வெறும் 3 பவுனில் இருந்தே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த 3 பவுன் பிரைடல் செட் கலெக்ஷன் வீடியோலாம் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். முடிஞ்சால் நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கக்கூடிய செயின் அண்ட் தாலி முகப் செயின் கலெக்ஷன்ஸ் தான். செயின்லலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸுங்க. தாலி செயின்க்குன்னே தனியாக ஒரு செக்ஷனே இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ரீசனபிளான வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து 916 HUID கோல்டு தான். அண்ட் இங்கே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா தாலி முகப் செயின் தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ டிசைன்ஸ், எக்கச்சக்கமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் கொண்டு வந்திருந்தாங்க. லக்ஷ்மிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருந்தது, பீகாக்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸ் இருந்தது. ஸோ தாலி முகப் செயினுக்கும் நீங்கள் வாங்கணும், டிசைன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷாப் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டைம் இல்லாததுனால ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுருந்தேன். இப்போ என் கையில் இருக்கிறதுலாம் வந்து பாருங்களேன், ஃப்ளவர் பேட்டர்ன் நாலுமே கிட்டத்தட்ட ஃப்ளவர் தான். சென்டரில் லக்ஷ்மி வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் லக்ஷ்மி வந்திருக்காங்க, அடுத்து ஸ்பைரல் பேட்டர்ன். அண்ட் ஃபஸ்ட் ஒனில் இருக்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். அந்த மாதிரி முகப்பெலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன்ஸ்லாம் வேணால் நம்ம இதுக்கு முன்னாடி 1-2 வீடியோவில் பார்த்துருக்கலாம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக லக்ஷ்மி வச்சு வரக்கூடியது தான். ஸோ லக்ஷ்மிலே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது இருக்குது, எனாமல் ஒர்க் வச்சது இருக்குது, மேட் ஃபினிஷாக வரக்கூடியது இருக்குது, ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது. அடுத்து இந்த ஜிமிக்கி பேட்டர்ன் லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கே மிட்டாலால் ஜுவல்லர்ஸ் பெரம்பூரில் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அப்படியே டைமண்ட் ஃபினிஷில் இருக்கும் இந்த முகப்புலாம் பார்க்குறதுக்கு. ஸோ டைமண்டில் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் வந்துடும். ஸோ ரொம்ப எலகண்ட்டாக செம்மையாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.